பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயரினாலே ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான புதிய நாளுக்காக, பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் சிறப்பாக முதியோர் ஞாயிறு வழிபாட்டை இந்த நேரலை வழிபாட்டின் வாயிலாக கொண்டாட அனுசரிக்க நீர் பாராட்டியிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த வழிபாட்டு வேளையிலே என்னுடைய திருச்சபையினுடைய அருமை பெற்றோர் மூத்தவர்கள் திருமறை வாசிப்பிலும் சிறப்பு மன்றாட்டை ஏறெடுக்கிற வேளையில் நீர் தாமே அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, அவர்களின் மூலமாக இன்று நாள் வரை திருச்சபை பெற்று வருகிற எல்லா நன்மைகளுக்காய் எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. எங்கள் திருச்சபை துயோவான் ஆலயம் ஆண்டவரே மூத்தவர்கள் நிரம்பின ஒரு ஆலயமாய் இருப்பது மட்டுமல்ல, ஆண்டவரே இந்த திருச்சபை வாழ்விலும் வரலாற்றிலும் உடைய பிள்ளைகளை கொண்டு ஆண்டவர் இதனால் வரை செய்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வழிபாட்டு வேளையில் நாங்கள் பாடுகிற பாடல்கள், வாசிக்க கேட்க இருக்கிற திருமறை பகுதி, நாங்கள் சிந்திக்க இருக்கிற உம்முடைய கனமான வார்த்தைகள், நாங்கள் ஈரெடுக்கிற மன்றாட்டு பலிகள் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இந்த வழிபாட்டை வேளையில் ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் கனப்படுத்த முடிய நாங்கள் செபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கும் வண்ணமாக கிறிஸ்துவ பாமாலையிலே 345வது பாமாலையை நாம் பாடுவோம். பாமாலையின் 345.
இரண்டாம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். நம்முடைய ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்வர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களை கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்திரளும், அப்பொழுது எங்கள் வாய்மொழிப்புகளை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரிய கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் மகிமையாக நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தர் வருவான் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறிந்தவர்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரேன். உம்மை போற்றுகிறோம் குமாரனம் கடவுளே. பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் திரும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழி நடத்தி கடவுளின் அன்பைகள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். வேதம் சொல்கிறது, நமக்கு பாவம் இல்லை என்போம் ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கேட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதி உள்ளவராயிருக்கிறார். நான் எழுந்தேன் தவப்பனத்திற்கு போய் தவப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உம்முடைய பார்வையிலும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரி நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். மௌனமாக நம்மை நாமே கர்த்தருடைய சன்னிதானத்திலே நாம் ஆராய்ந்து பார்ப்போம். சர்வவல்ல தேவனிடத்தில் நாம் நமது பாவங்களை இரண்டாவது பாவறிக்கை ஜெபத்து மூலமாய் தாழ்மையோடு நாம் ஏறெடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் மக்ரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாட்டில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்கும் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவம் வழுக்கி நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்கள் உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டுரளி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் நம் ஒருவருக்கு நிறைவாக தந்திருவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்போம். வாசிக்க தெரிந்து கொண்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 24 அதிகாரம் வசனங்கள் 1-14 வரை. ஆதியாகமம் 24 அதிகாரம் வசனங்கள் 1-14 வரை. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களையும் ஆசீர்வதித்து வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமார்த்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகி ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்திற்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் வேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். அதற்கு அந்த ஊழியக்காரன், அவ்விடத்து பெண்
என் பின்னே இந்த தேசத்திற்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்திற்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலுமிருந்து அழைத்து வந்தவரும் என் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்திற்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். பெண் உன் பின்னே வர மனதில்லாதிருந்தாலே ஆகில் அப்பொழுது நீ இந்த என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய். அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்றான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருள்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பத்தோமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லி கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் முள்ள புறப்பட்டு வருவார்களே. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகி இசாக்கிக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். வாசிக்க வேண்டிய வேதபாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனையில் வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 5-7. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 5-7. யூதயா தேசத்தின் ராஜாவாக ஏரோதி நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. அவள் பெயர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமனங்கள்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவராயிருந்தார்கள். எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாக இருந்தார்கள் என்பதே. வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாய்த்து கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்காக தலை வணங்கி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். என் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றியோடு நலமை துதிக்கிறோம். இப்பொழுதும் இந்த முதியோர் ஞாயிறு வழிபாட்டில் நம்முடைய வார்த்தைகளை சிந்திக்கும்படியாய் ஆண்டவராய் கர்த்தரங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காக நன்றி. ஆண்டவரே, இப்பொழுதும் நம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு எங்கள் உள்ளத்தையும் எண்ணங்களையும் உமக்கேற்ற வண்ணமாய் திருப்ப கர்த்தர் கிருபை தருவீராக. ஆவியானவர் எங்களோடு கூட இடைபடுவீராக. உம்முடைய சத்திய நிறைந்த வார்த்தை தொடர்ந்து எங்கள் எண்ணங்களை எங்கள் செயல்களை ஆண்டவரே தொடர்ந்து உமக்கு பிரியமான வகையிலே செயல்படுத்த எங்கள் கிரியைகள் உமக்கு உகந்ததாக இருக்க எங்கள் எண்ணங்களையும் முயற்சிகளையும் உமக்கேற்றவனமாய் உமை போல வாழ்வதற்கு நடப்பதற்கும் நீரே எங்களுக்கு துணையருளுமாறு இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரிய திருச்சபையினுடைய குடும்பத்தாரே, உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் இனிய பெயரினாலே எனது அன்பான ஸ்தோத்திரங்களை வாழ்த்துக்களை அன்போடு கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த முதியோர் ஞாயிறு வழிபாட்டிலே திருச்சபையில் உள்ள அனைத்து பெற்றோரையும் மூத்தவர்களையும் இந்த நாளிலே மீண்டும் ஒரு விசையாய் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே எனது அன்பான வாழ்த்துக்களை சொல்லி ஒவ்வொருவரையும் இந்த சிறப்பு வேலையிலே வாழ்த்தவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் ஆண்டவர் எனக்கு தந்த இந்த சிறப்பான வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலே நம்முடைய தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயும் சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு,
முதியோரின் ஞானம் The wisdom of the elderly என்று சொல்லுகின்ற முதியோரின் ஞானத்தை குறித்து நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் நீதிமொழிகள் 17ஆம் அத்தியாயம் 6ஆம் திருவார்த்தை சொல்லுகிறது பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம் பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே என்கின்ற சத்திய வசனத்தின்படியாக பிள்ளைகளுடைய மேன்மையாக முதியோர் கிரீடமாக இருக்கிறார்கள் என்று சாலமோனுக்கு அருளப்பட்டு அந்த விசேஷ ஞானத்தை கொண்டு நாம் சிந்திக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பொதுவாக உலகம் முழுவதும் அக்டோபர் முதலாம் நாள் முதியோர் தினமாக கொண்டாடப்பட்டு வருவதை பார்க்கிறோம் இன்றைய சமூகத்தில் முதியோர் பாதுகாப்பின்றி வாழ்வது இப்படிப்பட்ட தினங்களிலே அவர்களுக்காக ஒரு சிறப்பு வேலையாக கொண்டாடவும் அவர்களின் வழியாக அவர்களை மரியாதையோடு மாண்போடு கூட உரிய வேளையிலே அவர்களுக்கு உறுதி செய்து கொண்டாடுகிற ஒரு நிகழ்வாக இந்த ஆராதனை வேலை அமைந்திருப்பதை பார்க்கும் பொதுவாக இன்றைய நடப்பிலே 24 மணி நேரத்தில் ஒரு முதியோர் கொலை செய்யப்படுகிற வேதனையான ஒரு புள்ளி விவரத்தை நாம் அறிய முடிகிறது ஒவ்வொரு வருடமும் முதியோர் மீதான வன்கொடுமை இன்றைக்கும் அதிகரித்து கொண்டே இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பொதுவாக இன்றைக்கு முதியோர்களுடைய இல்லங்கள் முதியோர் இல்லங்களுடைய எண்ணிக்கையானது பெருத்து வருகிறது முதலாவது கேரளாவிலும் அடுத்தபடியாக தமிழ்நாடு இந்த இரண்டு மாநிலங்களில் முதியோர் இல்லங்கள் இன்றைக்கு அதிகமாகி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற வேதனையான பதிவும் சொல்லப்படுவதை பார்க்கிறோம் சொந்த பிள்ளைகளாலே இன்றைக்கு முதியோர் பெற்றோர் கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம் அதற்கு கிறிஸ்துவ பிள்ளைகளாகிய நாமும் விதிவிலக்காக அல்ல நாமும் இந்த அவலங்களுக்கு காரணமாக இருக்கிறோம் என்று வேதனையோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் கொரோனா தொற்று காலத்தில் எத்தனை பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை தம்முடைய கடமைகளை சரியாய் செய்திருக்கிறோம் முதிர் வயதில் இருக்கிற பெற்றோருக்கு இந்த தொற்று வந்தபோது பிள்ளைகள் சரியாக அவர்களை கவனித்தோமா அவர்களுக்கு உரிய கடமைகளை செய்தோமா இந்த வியாதியின் போது அவர்களை கைவிடப்பட்ட நிலையிலே கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நாம் இருந்திருக்கிறோமா என்பதையும் நாம் சிந்திக்க இந்த பெரிய கேள்வியானது நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் எழுவதை பார்க்கும் இன்றைக்கு இந்திய மக்கள் தொகையில் 70 மில்லியன் முதியோர்கள் எண்ணிக்கை அதிகமாகி கொண்டிருப்பதை பார்க்கும் வருகின்ற 2025ஆம் ஆண்டில் 117 மில்லியன்களாக இந்த முதியோருடைய எண்ணிக்கை உயரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இவற்றை உணர்த்துகின்ற உண்மை என்னவென்றால் முதியோருடைய எண்ணிக்கை உயர்வதினாலே சமூகத்தில் பிரச்சனைகளும் அதிகரிக்கின்ற ஒரு சூழல் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்க திட்டங்களை அல்லது சிறப்பு கவனம் செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் திருச்சபைகளில் இருக்கிற முதியோர்களை அல்லது பெற்றோரை சிறப்பு கவனத்தோடு கண்காணிக்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் திருச்சபையினுடைய தந்தையரான கிளமந்து அவர்கள் சொல்லும்போது வயதானவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் சொல்லும்போது வயதானவர்களை மதிக்க வேண்டும் இன்றைக்கு முதுமை என்பது கிரீடமாக திருமறை மகிமைப்படுத்துகிற அதே வேளையிலே வயதானவர்களிடம் கனத்திற்குரிய பண்புகள் இன்றைக்கும் உண்டு என்பதை நாம் உணர அழைக்கப்பட்டிருக்கிறோம் பொதுவாக முதியோர்களுக்கு திருமறையிலே சொல்லப்பட்டிருக்கிற நம்முடைய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சிறப்பு என்னவென்றால் பார்வோனுக்கு முன்பதாக தம்முடைய ஜனத்தை மோசே போராடும் போது பார்வோனுடைய சமூகத்திலே போராடி அவர்களை அழைத்து வரும்போது மோசேயினுடைய வயது 83 ஏனென்றால் மோசேயினுடைய தலைமையை ஏற்று விடுதலைக்காக ஊன்றுகோலாய் அநேக மூத்தவர்கள் இருந்தார்கள் என்று யாத்ராகமும் 3:18-16 வசனங்களிலே நாம் காண முடிகிறது அதை போலவே 85 வயது நிரம்பிய
சவால் விட்டு வெற்றியை தம்முடைய சந்ததிக்கு ஆசீர்வாதமாய் வழங்கின காலேப்புக்கு வயது 85 என்பது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக யோசுவா 14 அதிகாரம் 10 முதல் 15 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். வனாந்தர பயணத்திலே நியாயம் விசாரிப்பதிலும் சிக்கல்கள் எழுந்தபோது மோசேயினுடைய மாமனாகிய எத்ரோவினுடைய ஆலோசனையின்படி நியாயம் விசாரிக்க மூப்பர்களை ஏற்படுத்தினார் என்று யாத்திராகமம் 18:13-27 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். 70 பேர் அடங்கிய முதியோர் குழு ஏற்படுத்தப்பட்டு மக்களை வழிநடத்துகின்ற பணியை பொறுப்போடு செய்தார்கள் என்று எண்ணாகமம் 11:6 வசனத்தில் நாம் காண முடிகிறது. கானானிலே இஸ்ரேவேல் மக்கள் குடியமர்ந்த பின்பு நீதி விசாரணை செய்கின்ற ஒரு குழுவானது ஏற்படுத்தப்பட்டது. அதிலே அனைவரும் முதியோர்கள் இருந்தார்கள் என்று ரூத் 4:1-12 வசனங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. சிறப்பாக நாம் பார்ப்போமானால் 3 பகுதிகளாக இன்றைக்குரிய திருமறை பகுதிகளை பிரித்து நாம் சிந்திக்கும்போது முதியோருக்கான இந்த ஞானம், ஆண்டவர் அருளிய ஞானம் எப்பேற்பட்டது என்றால் ஒரு தெளிவான அறிவு அவர்களுக்கு இருந்தது. கிளாரிட்டி இன் டிஸ்கஷன் என்று சொல்லுவார்கள். முதியோரின் ஞானம் என்பது எல்லா வகையிலும் தெளிவானதாக இருக்கிறது என்று திருமறை நமக்கு பூரணமாய் அறிந்து கொள்ள விழைகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்களுக்கு ஞானத்தின் திட்டங்களையும் கர்த்தரினுடைய கட்டளைகளையும் சார்ந்தவர்களாக அறிவு தெளிவுள்ளவர்களாக முதியோர் இருந்தார்கள் என்பதை நாம் உணர்கின்றோம். ஏனென்றால் ஒரு மிகுந்த அனுபவமிக்கவர்களாக முதியவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே பள்ளங்களையும் மேடுகளையும் கடந்து வந்தவர்கள். ஆகவே அவர்கள் அறிவு தெளிவுள்ளவர்களாய் எப்பொழுதும் விளங்கினார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. ஆதியாகமத்தில் ஆபிரகாமின் தனித்தன்மையை குறிப்பிடும்போது அவருக்கு இருந்த தெளிவான அறிவு நம்மாலே உணர முடிகிறது, அறிய முடிகிறது என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் ஆபிரகாமின் இல்லத்தில் இருந்த பணிவிடைக்காரர்களே மூத்தவர், வயதிலே மூத்தவர் எலியேசர் பல ஆண்டுகளாக ஆபிரகாமின் வீட்டிலே பணிவிடைக்காரராக இருந்தார். அங்கே ஆபிரகாம் கர்த்தரை ஆராதித்த போது, தொழுது கொண்ட போது ஆண்டவரை குறித்த அநேக காரியங்களை ஆபிரகாமின் வழியாக எலியேசர் கற்றுக்கொண்டிருந்தார் என்று நாம் உணர முடிகிறது. ஏனென்றால் ஆபிரகாமின் வாழ்விலே காணப்பட்ட ஜெபிப்பதிலும் கீழ்ப்படிவதிலும் விசுவாசிப்பதிலும் நன்றி செலுத்துவதிலும் ஆபிரகாம் கவனமுடையவராய் இந்த முதிர் வயதான தகப்பன் விளங்கினார் என்று பார்க்கிறோம். அப்பேற்பட்டவரை பின்பற்றுகிற, அவரை பார்த்து கற்றுக்கொள்கிற எலியேசர் இதிலேயும் கவனமுள்ளவராய் விளங்கினார். இன்றைக்கு நம்மோடு கூட இதை தொடர்பு படுத்தி பார்ப்போமானால் நம்முடைய வாழ்க்கையும் ஆபிரகாமினுடைய வாழ்வை போல நம்முடைய வாழ்வை காணுகின்றவர்கள், கற்றுக்கொள்கிறவர்கள், நமக்கு கீழாக பணி செய்கிறவர்கள் எப்பேற்பட்ட நிலையிலே நம்முடைய வாழ்வினுடைய சொல்லையும் செயலையும் வாழ்வையும் கற்றுக்கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கை முன்மாதிரியாக இருக்கிறதா? ஏனென்றால் எலியேசர் ஆபிரகாமினுடைய வாழ்விலிருந்து தெளிவுள்ள அறிவை அல்லது தெளிவுள்ள ஞானத்தை ஆபிரகாமிடத்திலிருந்து அவர் கற்றுக்கொண்டார். ஒரு பணிவிடைக்காரன் தனக்கு அளிக்கப்பட்ட வேலையை தெளிவாக செய்வதற்கான ஞானத்தை விசுவாசத்தின் தகப்பனாகி ஆபிரகாமிடத்திலிருந்து, இந்த மூத்தவரிடத்திலிருந்து, முதியவரிடத்திலிருந்து அவர் கற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மை அழைத்த இடத்திற்கு அல்லது ஆபிரகாமை அழைத்த இடத்திற்கு அந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு மீண்டுமாக தானும் தன்னுடைய குமாரனும் செல்லக்கூடாது என்பதில் ஆபிரகாம் மிக தெளிவான மனநிலை உள்ளவராக, தெளிந்த ஞானம் உள்ளவராக அவர் உறுதியாயிருந்தார். ஆகவே தான் எலியேசருடைய கரங்களிலே கொடுக்கும்போது சொல்வது, என்னுடைய மகனை அந்த இடத்திற்கு நீ அழைத்து செல்லாதே என்று திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் ஆபிரகாம் அப்படியே நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்ற மாத்திரத்தில் அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து தெளிந்த அறிவுள்ளவராய் ஞானமுள்ளவராய் செயல்பட்டார். அவருடைய பயணம் முழுவதுமாக இந்த தெளிவும்
இந்த ஞானமும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கீழ்ப்படிதலோடு நடந்து கொள்ள வேண்டிய முறையிலே அவர் தெளிவுள்ளவராய் விளங்கினார் என்று பார்க்கும். இன்றைக்கு அழைக்கப்பட்டு அல்லது நம்முடைய குடும்பத்தினுடைய பெற்றோரை ஆண்டவர் தந்திருக்கிற தெளிவான அறிவை பெற்றவர்கள் அவரிடத்திலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளவும் பிள்ளைகளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஓய்வு பெற்று விட்டார்கள், பணியிலிருந்து ஓய்வு பெற்று விட்டார்கள் என்றல்ல, அவர்களுடைய வாழ்விலே அநேக தெளிவான காரியங்களை, தெளிவுள்ள காரியங்களை, ஆண்டவருடைய வாழ்விலே செயல்பட்ட அனுபவங்களை பெற்றவர்கள் நம்முடைய பெற்றோர் என்பதை ஒரு நாளும் நாம் மறந்து போகக்கூடாது. இரண்டாவது, ஒரு தெளிவான முடிவை பெற்றவர்கள்தான் முதியோர்கள். கிளாரிட்டி இன் டிசிஷன் என்று வேதத்தில் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 3:14 தீமோத்தேயுவினுடைய பலவீனங்களுக்காகவும் தீமோத்தேயு சந்தித்த பிரச்சனைகளை அறிந்தவராக இந்த மூத்தவரான பவுலடிகளார் திட்டவட்டமாக உண்மையாக தீமோத்தேயுக்காக பாரத்தோடு ஜெபித்தார். ஜெபிக்கிற ஒரு செயலைத்தான் இந்த 2 தீமோத்தேயுவில் நாம் காண்கின்றோம். ஏனென்றால் பவுல் தீமோத்தேயுவின் பேரிலே கொண்டிருந்த ஒரு தெளிவான முடிவை இந்த வேத பகுதி நமக்கு உணர்த்துகிறது. என்னவென்றால், தீமோத்தேயுடைய கண்ணீருக்கு காரணம் தோல்வி என்றோ நேர்மை இன்மை என்றோ அல்ல, அந்த விசுவாசமானது உண்மையானது என்பதை மிக தெளிவாக பவுல் அடிகளார் அறிந்திருந்தார். எல்லா பிரச்சனைகளும் தீமோத்தேயு எதிர்கொண்டாலும் விசுவாசத்தின் மூலமாய் அதை மேற்கொள்வான் என்ற ஒரு தெளிவு பவுலுக்கு இருந்தது. ஆகவே தான் பவுலடிகளார் தீமோத்தேயுக்கு பல தெளிவான காரியங்களை தெரியப்படுத்தி ஒரு முதிர்ச்சி அடைகின்ற அனுபவத்தை கற்றுக் கொடுக்கிற ஒரு தகப்பனை போல இந்த அப்போஸ்தலன் திகழ்வதை பார்க்கிறோம். தன்னுடைய முதிர் வயதில் இந்த அப்போஸ்தலன் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், உனக்கு இந்த விசுவாசம் தானாக வரவில்லை, உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள். ஆகவே திட்டமும் தெளிவுமான வேத வசனத்தின்படி தீமோத்தேயு வளர்த்திருக்கிறார்கள் என்பதை பவுலடிகளார் அறிந்தவர். ஆகவே தான் பவுலோடு தீமோத்தேயுக்கு இருந்த அல்லது பல வருடங்களாய் கற்றுக்கொள்கிற அநேக காரியங்களை, பவுலுடைய ஊழியத்திலிருந்து கற்றுக்கொண்ட காரியங்கள், பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்ட காரியங்களை இங்கே தீமோத்தேயு எல்லாவற்றிலும் ஒரு தெளிவான முடிவெடுப்பதற்கான சூழலை இங்கே பவுலடிகளார் இந்த மூத்தவர் இங்கே உருவாக்கி தருவதை பார்க்கிறோம். ஏனென்றால் தீமோத்தேயுடைய விசுவாசம் உண்மையானது என்பதை பவுல் தெளிவான ஒரு முடிவை எடுத்திருந்தார். இங்கே தீமோத்தேயுடைய பாரம்பரியம் பவுலடிகளாருக்கு தெரியும். ஏனென்றால் ஒரு தேவ பக்தி உள்ள குடும்பத்திலே வளர்க்கப்பட்டவர் தீமோத்தேயு. ஏனென்றால் இந்த அருமையான அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாய் பயிற்றுவிக்கப்பட்டவர்தான் இந்த தீமோத்தேயு. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஏராளமான தருணங்களை பவுலடிகளார் தீமோத்தேயுக்கு வகுத்து தருவதையும் நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒரு தெளிவான அறிவுடையவராய் தீமோத்தேயு திகழ வேண்டும் என்பதில் பவுலடிகளார் தெளிவுள்ளவராக பல காரியங்களை நினைவூட்டி கற்றுத்தருகிற செயலைத்தான் இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அவரது மேலே, தீமோத்தேயின் மேலே இந்த மூத்த அப்போஸ்தலன், முதிர் வயதான அப்போஸ்தலன் கைகளை வைப்பது மட்டுமல்ல, தேவனுடைய ஆவியின் வரத்தை அங்கே தீமோத்தேயுக்கு பவுல் வழங்குவதையும் இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அழைப்பிலே ஒரு தெளிவு தீமோத்தேயுக்கு இருக்க வேண்டும். ஊழியத்திலே சரியான முடிவை எடுக்க வேண்டிய, மேற்கொள்ள வேண்டிய, கற்றுத்தர வேண்டிய காரியத்தை பவுலடிகளார் தீமோத்தேயுக்கு தெளிவுபடுத்துவதை பார்க்கிறோம். அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை பெற்றவராக பவுல் இருப்பதைப் போல இந்த வளருகிற ஊழியக்காரனாகிய தீமோத்தேயு இருக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறார். இடர்கள் வரலாம், சுவிசேஷத்திற்காக நீ தீங்கு அனுபவிக்கலாம், அதனாலே வருகிற பயம் அல்லது அதனாலே வருகிற வெட்கம் உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடாது, தைரியமாக சாட்சி பகர வேண்டும் என்று பவுல் இங்கே தீமோத்தேயை ஊக்குவிக்கின்ற செயலையும் நாம் பார்க்கின்றோம். வெட்கப்படக்கூடாது, பாடுபட ஆயத்தமாயிரு என்று கற்றுத்தருகிற ஒரு மூத்தவராகிய பவுலடிகளார்
தீமையத்துக்கு இந்த இளம் வாலிபனுக்கு இளம் ஊழியக்காரனுக்கு கற்றுத்தருகிற காரியத்தை நாம் காண முடிகிறது. ஏனென்றால் நற்பொருளாகிய சுவிசேஷத்திற்காக கற்றுக்கொள்ளவும் பிரசங்கிக்கவும் பரிசுத்தாவியானுடைய துணை எப்பொழுதும் தீமத்தையிற்கு இருக்க வேண்டும் என்று பவுல் திரும்ப திரும்ப இந்த காரியங்களை கற்றுத்தருவதை பார்க்கும். தன்னுடைய அழைப்பிலே ஆபிரகாம் எப்படி அவருடைய பயணத்தை துவங்கின வேளையிலே ஒரு அர்ப்பணம் இருந்ததோ, அதை போல ஒரு நீண்ட அர்ப்பணம் அல்லது அழைப்பிலே ஒரு தெளிவு, ஞானத்திலே ஒரு தெரிவு இருக்க வேண்டும் என்பதிலே தீமத்தைக்கு முன்மாதிரியாக இந்த காரியங்களை எல்லாம் சொல்லி அவருடைய வாழ்க்கை பயணம் ஒரு முன்மாதிரியான பயணமாக இருக்க வேண்டும் என்பதில் பவுல் தெளிவுபடுத்துவதை பார்க்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற நாம், நம்முடைய பெற்றோர் நிச்சயமாக ஒரு தெளிவான முடிவை எடுக்கக்கூடியவர்களாக இருப்பதற்கு காரணம் அவர்கள் கர்த்தரோடு சார்ந்த வாழ்வு, ஆண்டவர் இயல்பாகவே அவர்களுக்கு தந்த ஞானம். ஆகவே தான் எந்த ஒரு முடிவையும் தெளிவாய் எடுப்பதை போல நாமும் செயல்பட கர்த்தர் அழைத்திருக்கிறார். இறுதியாக நாம் பார்ப்போமானால் தெளிவான ஒரு நிறைவு, கிளாரிட்டியின் டிட்டர்மினேஷன் என்று சொல்வார்கள். வாசிக்கு கேட்ட நற்செய்தி பகுதி, லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 5-7 பார்க்கும். இந்த திருமறை பகுதியிலே நீங்கள் பார்ப்பீர்களானால், ஏரோதுவின் நாட்களிலே எவ்வளவோ இருள் இருந்தாலும் கர்த்தர் தமக்கென்று எப்பொழுதும் பயபக்தி உள்ள கீழ்ப்படுகிற ஜனங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிற நபர்களை நாம் காண முடிகிறது. பொதுவாக ஒரு மரம் அதன் கனியினாலே அறியப்படும், ஒரு மலர் அதன் மனத்தினாலே அறியப்படும், ஒரு மனிதன் அதன் குணத்தினாலே அறியப்பட வேண்டும் என்பதைத்தான் இங்கே உணர்த்தப்படுகிறது. ஏனென்றால் மனிதம் என்கின்ற புனிதம் பெற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அபியா என்கின்ற ஆசாரிய வம்சத்திலே ஆரோனின் மகன் எலியேசரின் மகனுடைய வழிமரபிலே வந்தவர்தான் இந்த சகரியா என்ற ஆசாரியன். அவருடைய பெயருக்கு நீங்கள் பார்ப்பீர்களானால் கர்த்தர் நினைவு கூர்ந்தார் என்று பொருள். அவருக்கு துணையாக இருந்தருடைய மனைவி எலிசபெத்தும் என் கர்த்தரின் ஆணை என்பது பொருள். இவரும் ஆரோனினுடைய குடும்பத்தை சார்ந்தவரே. இந்த சகரியா எலிசபெத்தின் வாழ்வை நாம் உற்று பார்ப்போமானால் தேவ பக்தி உள்ள ஒரு தம்பதியராக விளங்கினார்கள். 6 சொல்கிறது, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். நல்ல பக்தி உள்ள வாழ்க்கை மட்டும் வாழாமல் எல்லா நியமங்களையும் சாட்சியாய் கை கொண்டவர்கள். அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக பார்ப்போமானால் குற்றமற்றவர்களாக நடந்தார்கள். அதே போலவே சிமியோன் அன்னால் என்ற தேவம் பயம் நிறைந்த முதியோரை குறித்தும் லூக்கா 2:25-38 பார்ப்பீர்களானால் சிமியோனுக்கு வயது 113, நேர்மையானவர், தேவ பக்தி கொண்டவர், பரிசுத்தாவினுடைய பூரணமான வரத்தை பெற்றவர். அன்னால் 84 நிரம்பின ஒரு கைம்பெண், இரவும் பகலும் ஆலயத்தை விட்டு நீங்காமல் பலருக்காக உபவாசம் இருந்து ஜெபிக்கிற ஒருவராக இருந்தார். இந்த இருவரும் குழந்தை இயேசுவை ஆசீர்வதிக்க பிதாவாகிய கர்த்தராலே முன்குறிக்கப்பட்டவர்கள் என்று பார்க்கும். இப்படிப்பட்ட பக்தி வைராக்கியமுள்ள மூத்தவர்கள், முதியோர்கள் ஆதி திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு அதனுடைய காரணமாய் அமைந்திருந்தார்கள். இவர்களுடைய விசுவாச வாழ்க்கையே ஆதி திருச்சபையினுடைய அடித்தளமாக இருந்தது. இன்றைக்கு குடும்பங்களானாலும் திருச்சபையானாலும் இன்றைய சமூகமானாலும் இப்படிப்பட்ட மூத்தவர்கள், பக்தி வைராக்கியம் நிறைந்த மூத்தவர்கள் திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு, குடும்ப வளர்ச்சிக்கு, சமூக வளர்ச்சிக்கு ஆண்டவராலே அருளப்பட்டிருக்கிற அருட்கொடைகள். மூத்தவர்கள் குடும்பங்களிலே கர்த்தராலே அருளப்பட்ட அருட்கொடை என்பதை நாம் உணர அழைக்கப்பட்டிருக்கிறோம். போப் ஜான் பால் அவர்கள் சொல்லும்போது, ஆப்பிரிக்கர்கள் முதியோரின் களஞ்சியம், அவர்கள் முதியோர் சற்படி நடக்கிறவர்கள் என்று சாட்சி பகர்கிறார்.
பிரியமானவர்களே, இன்றைக்கு நீதிமொழிகள் 23:22 சொல்லுகிறது, பெற்ற உன் தந்தைக்கு செவிகொடு, உன் தாய் முதுமை அடையும் போது அவளை இழிவாக எண்ணாதே. இன்றைக்கு இளைஞர்களுக்கு அல்லது பிள்ளைகளுக்கு சொல்லப்படுகிற காரியம், இன்றைக்கு பெற்ற தகப்பனுக்கு வயது முதிர்ந்தாலும் செவி கொடுக்கவும், முதுமையான தாயை கனமுள்ளவர்களாய் நடத்தவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கும். ஆகவே நம்முடைய பெற்றோர் மூத்தவர்கள் தெளிவான அறிவுடையவர்கள், தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய திறன் பெற்றவர்கள், தெளிவான நிறைவான வாழ்வை வாழ்ந்தவர்கள், அதற்கு நிறைவான பலனை பெற்றவர்கள், ஆண்டவராலே உயர்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ரிச்சர்ட் உம்பிரண்ட் என்று சொல்லக்கூடிய ருமேனிய தேசத்திலே 1909 பிறந்தவர் தான் இந்த ரிச்சர்ட் உம்பிரண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். பொதுவாக கிறிஸ்தவர்கள் கொல்லப்படலாம், கிறிஸ்தவ ஆலயங்கள் இடிக்கப்படலாம், ஆனால் கிறிஸ்துவின் அன்பை யாராலும் இடிக்கவோ கொலை செய்யவோ முடியாது என்பதற்கு சாட்சியாக வாழ்ந்தவர்தான் ரிச்சர்ட் உம்பிரண்ட் என்று சொல்லக்கூடிய தெய்வ மனிதர். ஏனென்றால் அவருடைய வாழ்வு முழுவதுமாக சித்திரவதைகளுக்கும் பாடுகளுக்கும் அதிகமாக உட்படுத்தப்பட்டவர். ஆரம்ப நாட்களில் அவருடைய அருமை பெற்றோர் கத்தோலிக்க சபைக்கு சென்றவர்கள். முதல் உலக போரின் நாட்களிலே முழு குடும்பத்தையும் ரிச்சர்ட் அவர்கள் இழந்து நின்றார். அதற்கு பிறகு நாத்திகராக மாறிப்போனார். இவர் ஒரு யூதர். 14 கடவுள் ஒருவர் இருந்திருந்தாரானால் அவர் என்னோடு கூட பேச வேண்டும் என்று தீர்மானத்தை எடுத்தவர்தான் இந்த ரிச்சர்ட் உம்பிரண்ட் அவர்கள். அந்த நாட்களில் ருமேனிய தேசத்திலே 12,000 கிராமங்கள் இருந்தது. அதிலே ஒரு தச்சன் ஒருவர் இருந்தார். அந்த தச்சனுடைய ஜெபம் என்னவென்றால், நாம் இறப்பதற்கு முள் ஒரு யூதனுக்கோ ஒரு யூத நாத்திகனுக்கோ ஆண்டவருக்கு நேராக வழிநடத்த வேண்டும், அவரை ரட்சிப்புக்கு நேராக நான் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபித்து கொண்டே இருந்தார். அந்த சமயத்தில் இந்த ருமேனிய தேசங்களில் இருக்கிற ஒரு கிராமத்திற்கு இந்த ரிச்சர்ட் உம்பிரண்ட் அவர்கள் சென்றார்கள். அங்கே இந்த தச்சரை சந்திக்கிறார். இந்த தச்சரின் வழியாக ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பை பற்றி அவருக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. அவர் ரட்சிக்கப்படுகிறார். ஆண்டவர் இயேசுவை பூரணமாக ஏற்றுக்கொண்டார். அவருக்கு திருமணமானது. அந்த நாட்களிலே அவர்கள் வாழ்ந்த பகுதியிலே ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. ருமேனிய தேசம் முழுவதுமாக அது ஒரு கம்யூனிஸ்ட் தேசம். அப்படி கம்யூனிஸ்ட் வீரர்களினாலே, இராணுவ வீரர்களினாலே அங்கு இருந்த மக்களை, உங்களிலே யாராவது கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களா, உங்களில் யாராவது கிறிஸ்தவ போதகர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டபோது பேசாமல் எல்லாரும் அமைதியாக இருந்தார். அப்போது ரிச்சர்டுடைய மனைவி, நீ ஒரு கோழை, ஏன் நீ பேசாமல் இருக்கிறார் என்று அவரை பார்த்து கேட்டபோது தைரியம் கொண்டு எழுந்து நின்று, நான் ஒரு கிறிஸ்தவன் என்று ரிச்சர்ட் உம்பிரண்ட் அவர்கள் சொன்னார்களாம். அப்பொழுது அவர் கைதியாக, அவரும் அவரது மனைவியும் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். 12 அவருடைய உடல் கிழிக்கப்பட்டது. 18 அவருக்கு தீ காயத்தினாலே அவர் சுடப்பட்டார். அப்பேற்பட்ட நிலையிலும் கூட தன்னை காயப்படுத்தியவர்களை அதிகமாய் ரிச்சர்ட் அவர்கள் நேசித்தார்கள். இவரும் அவரது மனைவியும் சிறையில் பல துன்பங்களுக்கு ஆளானார்கள். எப்படி என்றால், சக கைதிகளுடைய மலமானது அவருடைய முகத்திலே பூசப்பட்டது. பல இன்னல்களுக்கு ஆளானார்கள். ஆனால் இயேசுவை விட்டுவிடாமல், இயேசுவை பற்றி எப்படியாவது எல்லாருக்கும் அவருடைய அன்பை சொல்ல வேண்டும் என்பதில் கருத்தாக இருந்தார். ஒரு முறை இந்த ரிச்சர்ட் உம்பிரனுடைய மனைவியை பார்ப்பதற்காக, தன் தாயை பார்ப்பதற்காக மகன் வந்தபோது அவருடைய தாயார் சொன்னார்களா, மகனே, நீ இயேசுவை விட்டுவிடாதே, எப்படியாவது ஆண்டவரை பற்றி எல்லா மனிதருக்கும் நீ சொல்ல வேண்டும் என்று தன்னுடைய மகனை வைராக்கியம் உள்ளவர்களாக மாற்றினார்கள். சிறிது காலத்திற்கு பிறகு, அவர் விடுவிக்கப்பட்ட பிறகு, கம்யூனிஸ்ட் தேசத்தில் கம்யூனிஸ்ட் மத்தியில் அவர்கள் ஊழியம் செய்து அநேகரை ஆண்டவருக்கு நேராக வழிநடத்தினார்கள். கிறிஸ்துவின் அன்பை எடுத்து சொல்வதிலே முதிர் வயதான ரிச்சர்ட் உம்பிரண்டும் அவருடைய மனைவியும் குடும்பமும் சாட்சியாக முதிர் வயது வரை ஒரு தெளிவான அறிவு, ஒரு தெளிவான முடிவெடுத்தல்,
ஒரு தெளிவான நிறைவு பெற்ற வாழ்க்கையை ரிச்சர்ட் அவர்கள் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு நாமும் கூட கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் ஒரு தெளிவான அறிவையும் தெளிவான முடிவையும் தெளிவான நிறைவும் பெற்றவர்களாய் விளங்குவதற்கு ஆண்டவர் துணை செய்வார்கள். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் கிருபையின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, எங்கள் பெற்றோரை கனமுள்ளவர்களாய் நினைப்பது மட்டுமல்ல, முதிர் வயதானவர்கள், கிரீடமானவர்கள், மேன்மைக்குரியவர்கள், கனத்திற்குரியவர்கள் என்பதை ஒவ்வொரு நாளும் எங்கள் பேச்சிலும் எங்கள் செயல்களிலும் நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க கர்த்தரங்களை அழைத்திருக்கிறேன். திருச்சபை வரலாற்றிலே ஆண்டவரே, உம்முடைய திருமறையிலே அவர்களுக்கான அநேக கனத்தை நாங்கள் கண்டோம். ஆண்டவரே, அவர்களுக்கு நீர் இயல்பாகவே தந்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. நாங்களும் அப்பேற்பட்ட கிறிஸ்துவின் அன்பை எங்கள் பெற்றோரிடத்திலே மட்டுமல்ல, திருச்சபை மட்டுமல்ல, இன்றைய சமூகத்திலே பணி செய்கிற இடங்களிலே மூத்தவர்களுக்குரிய கனத்தை தந்து சரியான வகையிலே அவர்களை வழிநடத்த, அவர்களை பேணி காக்க, அவர்களுக்குரிய கனத்தை கொடுக்க, இன்றைய சமூகத்திலே மறைந்து வருகிற இந்த இயல்பான பண்புகளை எல்லாம் கிறிஸ்துவ பிள்ளைகளாய் நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு அருள் தருமாறு இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக இணைந்து சொல்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வவல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்துவிழாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோர்லிருந்து எழுந்தருளினார். பரமண்டத்திற்கு ஏறி சர்வவல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசுத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரிழோரையும் மருத்துவ நியாயந்திருக்க வருவார். பரிசுத்தாவை சுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசபையும் பரிசுவானுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் ஒன்றென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். சபைக்கான அறிவிப்புகளை செயலர் அவர்கள் வாசிப்பார்கள். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. திருச்சபைக்கான அறிவிப்புகளை நாம் வாசிக்க கேட்போம். யோனா 4:2 தேவனுடைய திருவசனங்கள் சொல்கிறது, கர்த்தாவே, நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன் என்கிற யோனா தீர்க்கதரிசியின் இறைவேண்டலுடன் இன்றைய பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையில் ஆன்லைன் சர்வீஸ், யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக் மூலமாக பங்கு பெற்றிருக்கிற அன்பு திருச்சபை குடும்பத்தினர் மற்றும் எங்கள் அன்பின் ஐக்கியத்தில் இணைந்துள்ள உடன் விருந்தினர்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பான ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய பரிசுத்த ஞாயிறு ஆராதனை முதியோ ஞாயிறு சிறப்பு ஆராதனையாக அனுஷ்டிக்கப்படுகிறது. இவ்வாராதனையில் கலந்து கொண்டு சிறப்பிக்கிற நமது திருச்சபையின் மூத்த உறுப்பினர்கள் மற்றும் நமது ஆண்கள் ஐக்கியத்தில் உள்ள முதியோர்கள் யாவரையும் திருச்சபை சார்பாக வாழ்த்துகிறோம். தேவன்தாமே ஒவ்வொருவருக்கும் வேண்டிய பூரண ஆயுசு நாட்களையும் மெய் சமாதானத்தையும் சத்துவத்தையும் பலத்தையும் சுகத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து தந்தருள்வாராக. எனக்கு அன்பானவர்களே, வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆலய வழிபாட்டிற்கு தமிழக அரசின் தடை இருப்பதால் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் ஆலய ஆராதனைகள் மூப்பர் பகுதிகளாக நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி செப்டம்பர் மாதம் 8, 9, 16, 22, 23 மற்றும் 29, 30 தேதிகளில் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் ஆராதனை மாலை 6:30 முதல் 7:30 வரை வாரம் 2 ஆராதனைகள் நடைபெறுகிறது. ஆலய ஆராதனையில் பங்கு பெறும் மூப்பர் பகுதி விவரங்கள் திருச்சபையின் செயின்ட் ஜான் சர்ச் அபிஷியல் என்கிற வாட்ஸ்அப் சிற்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சபையினர் கவனத்துடன் பின்பற்றி உற்சாகமாக பங்கேற்க அன்புடன் அழைக்கிறோம். திருச்சபையினர் முகக்கவசம் மற்றும் போதுமான சமூக இடைவெளியினை கடைபிடித்து ஆலய ஆராதனையில் பங்கேற்க அன்புடன் அழைக்கிறோம். ஆலயம் வழக்கம் போல திறந்து இருக்கும். ஜெபிக்க விரும்பும் திருச்சபை மக்கள் ஆலயம் வந்து ஜெபித்து செல்ல அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சண்டே ஸ்கூல் ஆன்லைன் நமது திருச்சபையின் ஞாயிறு பள்ளி இன்று காலை 10:30 ஜூம் மீட்டிங் மூலமாக நடைபெறும். ஜூம் லிங்க் திருச்சபையின் செயின்ட் ஜான் சர்ச் அபிஷியல் என்கிற வாட்ஸ்அப் சிற்றில் அனுப்பப்பட்டுள்ளது. திருச்சபை ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் ஜூம் லிங்கை பயன்படுத்தி ஞாயிறு பள்ளியில் இணைய அழைக்கப்படுகிறீர்கள்.
பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை ஞாயிறு பள்ளியில் கலந்து கொள்ள உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் என கண்மானவர்களே, நாளை 27/9/2021 திங்கட்கிழமை நமது தென்னிந்திய திருச்சபையானது தனது 75ஆம் ஆண்டு நிறுவன நாளை பிளாட்டினம் ஜூபிலி செலிப்ரேஷனை நினைவு கூறும் விதத்தில் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி ஏறெடுக்கும் சிறப்பு ஆராதனை ஸ்பெஷல் தேங்க்ஸ் கிவிங் பிரேயர் நமது ஆலயத்தில் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாராதனை காலை 6:30 முதல் 7:30 வரை நடைபெறும். திருச்சபையினர் உற்சாகமாக பங்கேற்று தேவ ஆசீர்வாதம் பெற அன்போடு அழைக்கிறோம். தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், பெருங்களத்தூர் குருசேகரம், கல்வி உதவிக்கான விண்ணப்ப மனு 2021. கண்மானவர்களே, 2021ஆம் ஆண்டுக்கான கல்வி உதவிக்கான விண்ணப்ப மனுவை பெற்றுக்கொண்ட திருச்சபையார் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப மனுவை சமர்ப்பிக்க இன்று 26/9/2021 கடைசி நாள். விண்ணப்ப மனுவை இன்னும் சமர்ப்பிக்காத திருச்சபையார் இன்று சமர்ப்பிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். விண்ணப்ப மனு தகுந்த ஆய்வுக்கு பின் வருகின்ற அக்டோபர் மாத முதல் வாரத்தில் நமது குருசேகர பொருளர் திரு லூக்சி மதுரம் அவர்களால் வழங்கப்படும் என்பதை சபையாருக்கு அறிவிக்கிறோம். வருகின்ற 1/10/2021 அன்று காலை 6:30 மாத பிறப்பு ஆராதனை வழக்கம்போல் ஆலயத்தில் நடைபெறும். திருச்சபையினர் உற்சாகமாக பங்கேற்று தேவ ஆசீர்வாதம் பெற அன்போடு அழைக்கிறோம். ஆராதனை யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் மூலமாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும். எக்ஸோஷியா 2021 என கண்மானவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 2 நமது தூய யோவானாலய திருக்குடும்பத்தின் வாலிப பிள்ளைகளால் இணைந்து நடத்தும் வருடாந்திர வாலிப கூடுகை எக்ஸோஷியா இந்த ஆண்டு நித்திய வாழ்விற்கான வழி என்கிற செம்பொருள் தலைப்பில் எக்ஸோஷியா 2021 நமது தூய யோவானாலய வளாகத்தில் காலை 8 கொடியேற்று நிகழ்வு நமது ஆயர் அருள் திரு ஜான்சன் ஜெபக்குமார் அவர்களால் தொடங்கப்பட உள்ளது என்பதை திருச்சபையாருக்கு அறிவிக்கிறோம். சுமார் 25 மேற்பட்ட திருச்சபைகளின் வாலிப பிள்ளைகள் உற்சாகமாக கலந்து கொண்டு தேவன் தங்களுக்கு தந்தருளிய தாளந்துகளை வெளிப்படுத்தி தேவநாம மகிமைப்படும்படியாக எக்ஸோஷியா நிகழ்ச்சிகள் அனைத்தும் மிகவும் நேர்த்தியாக நடத்தப்பட்டு வருகிறது. சென்ற ஆண்டை போல இந்த ஆண்டும் கொரோனா நோய் தொற்றின் காரணமாக எக்ஸோஷியா நிகழ்ச்சிகள் அனைத்தும் திருச்சபையின் சிஎஸ்ஐ செயின்ட் ஜான் சர்ச் பெருங்களத்தூர் யூடியூப் சேனல் மூலமாக நேரடி ஒளிபரப்பு லைவ் டெலிகாஸ்ட் செய்யப்படும் என்பதை திருச்சபையாருக்கு அறிவிக்கிறோம். திருச்சபையார் மற்றும் திருச்சபையின் வாலிப பிள்ளைகள் யாவரும் 2/10/2021 அன்று காலை 8 கொடியேற்றம் நிகழ்வில் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். திருச்சபையார் தங்கள் அனுதின ஜெபங்களில் எக்ஸோஷியா நிகழ்ச்சிகளுக்காக ஜெபிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வாரம் நம் திருச்சபை மக்கள் தேவனுக்கு உகந்தளித்த காணிக்கை பொது காணிக்கை ரூபாய் 44,140, கட்டிட நிதி 14,730. கர்த்தனின் பெரிதான கிருபையினால் இந்த வாரம் தங்களது பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் திருச்சபை மக்களை சங்கீதம் 91:11 படி உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் மற்றும் ஏசையா 54:10 படி என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைப்பெயராலும் இருக்கும் என்று என்னும் தேவனுடைய வாக்குத்தத்த வசனத்தின்படி ஆசீர்வாதம் பெற தூய யோவான் ஆலய இறை குடும்பம் உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். பிறந்த நாள் திருமண நாள் காணும் திருச்சபை மக்களை ஆக நமது ஆயர் அவர்கள் ஜெபிப்பார்கள். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தல்வாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமீன். திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், பெருங்குளத்தூர் குருசேகரம், இந்திரா நகர் தேற்றவாளன் ஆலயத்தை சார்ந்த திரு ஜே ஜான் வேதகுமார், திருமதி ஜே ஹெலன் அவர்களின் குமாரத்தி ஜே கிருணா ஞானமணி அவர்களும், தென்னிந்திய திருச்சபை கோயம்புத்தூர் பேராயம் வடவள்ளி குருசேகரம், சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயத்தை சார்ந்த திரு ஒய் அதிசயராய் சாமுவேல், திருமதி ஏ செல்வி அவர்களின் குமாரன் ஏஎஸ் வில்லியம் ரிச்சர்ட் என்பவரும் திருமணத்தில் இணைக்கப்பட இருக்கிறார்கள் என்பதை சபையாருக்கு அறிவிக்கிறேன். இவர்களை இந்த திருமணத்தில் இணைக்கக்கூடாத நியாயமான காரணம் தடை ஏதேனும் ஒன்றென்றால் அதை சபையின் போதகருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3 அறிக்கை.
தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் பெருங்கடத்தூர் குருசேகரம் பெருங்கடத்தூர் துயோவான் ஆலயத்தை சார்ந்த திரு ஐ பாஸ்கர் மோசஸ் திருமதி ஜே வளர்மதி அவர்களின் குமாரன் பி ஷெல்டன் அவர்களும் தென்னிந்திய திருச்சபை தூத்துக்குடி நாசரத் பேராயம் பேரூர் ஆயத்துறை சிஎஸ்ஐ இமானுவேல் ஆலயத்தை சார்ந்த ஜே இமானுவேல் கென்னடி திருமதி ஐ சந்திரா அவர்களின் குமாரத்தி ஜெனிஃபர் பிரில்லியன்ட் அவர்களும் திருமணத்தில் இணையப்பட இருக்கிறார் என்பதை சபையாருக்கு அறிவிக்கிறேன். இவர்களை இந்த திருமணத்தில் இணைக்கக்கூடாத நியாயமான காரணம் தடை ஏதேனும் ஒன்றென்றால் அதை சபையின் போதகருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. திருமண அறிக்கை மற்றும் இந்த வாரத்தில் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை காண்பவருக்காக தலை வணங்கி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்கள் கிருபையின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக திருமண அறிக்கை வாசித்த அருமை பிள்ளைகள் ஷெல்டனுக்காக ஜெனிஃபர் பிரில்லியன்ட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை போலவே ஆண்டவரே, திருமண அறிக்கை வாசித்த கிரணா ஞானமணிக்காக வில்லியம் ரிச்சர்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவராக்கத்தை தொடர்ந்து பிள்ளைகளுடைய வாழ்விலே நீர் குடும்ப வாழ்வை கட்டுகிறவர் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த மகிழ்ச்சியிலே மனநிறைவோடு பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம். பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்விலே கர்த்தராகிய ஆண்டவர் இணைப்பதற்கு ஒரு பெரிய நோக்கத்தை, திட்டத்தை, சித்தத்தை இந்த உலக வாழ்விலே ஒரு சாட்சி உள்ள கணவன் மனைவியாய் திகழ்வதற்கு உம்மோடு கூட உம்முடைய ஆலயத்தில் செய்து கொள்ளப் போகிற உடன்படிக்கையின் வாக்குறுதிகளை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க அருள்தாரும். பிள்ளைகளையும் பெற்றோரையும் நீர் அலங்கரித்து ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, சிறப்பாக இந்த மாதத்திலே, இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை சொல்கிறது, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்ற வண்ணமாய் பிள்ளைகளுடைய வழிகளை கர்த்தர் பாதுகாக்கவும் தம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தையின்படி வாக்கின்படியாக உம்முடைய கட்டளையின்படி நீர் கரம் பிடித்து உம்முடைய பிள்ளைகளை இந்த புதிய ஆண்டில் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமண நாளை கொண்டாடுகிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வாக்கு சொல்கிறது, என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிறைவேறாமலும் இருக்கும் என்று சொன்ன ஆண்டவராக்கத்தை இந்த நாட்களிலே உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய கிருபையை விட்டு விலகாதபடி உம்முடைய நிறைவான சமாதானத்தின் உடன்படிக்கை உம்முடைய பிள்ளைகளோடு கூட என்னாலும் தங்கியிருக்க முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் அநேக பிறந்த நாட்களை ஆண்டவரே, அநேக திருமண நாட்களை கொண்டாட உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ தாமே கிருபை பாராட்டி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கனப்படுத்துமாறு இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டுமாக கர்த்தரை போற்றும் வண்ணமாக கிறிஸ்துவ கீர்த்தனைகளிலே 154வது கீர்த்தனையை நாம் பாடுவோம். கிறிஸ்துவ கீர்த்தனையின் 154வது பாடல்.
मीडिया समूह सन्ाट नम्बर तिरचे मूतवर साट तले वणगि आंडवरे नोकी नाम जिबिपो परिशुद्धमुळपिदावे नंडियोडु मैतुदिकनोप्पा अन्पुळ येसप्पा इंद वेळैले स्वामी नांगल कर्तावे सभैन पिळ्ळैगळाग वंदु कर्तावे इंद समूहत्तिल वरुमुडियाग पेरिय कृपै कोडुत्तीरियप्पा अदर्काय उमक्कु स्तोत्रम् आंडवरे नंडि राजा கடந்த நிமிஷம் வரையிலும் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொரு சுகமாக பாதுகாத்து வழிநடத்தி நந்தீரே அதற்காய் உமக்கு சோத்திரம் நன்றி நன்றி ஆண்டவரே யேசப்பா நாளைக்கு கர்த்தாவே முதியவர்கள் தினம் கொண்டாடும்படியாக சுவாமி ஒரு பெரிய கிருபியை கொடுத்தீரே அதற்காய் உமக்கு சோத்திரம் நன்றி 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 ஆண்டவரே இந்த வேளையில் கர்த்தாவே எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொரு முதியவரையும் கர்த்தாவே உடைய பாதத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே அது மாத்திரமல்ல ஆண்டவரே எங்கள் கிளை சபைகளில் உள்ள குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு முதியவருடைய பாதத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே இந்த கிராமங்களில் இருக்கிற எல்லா சுற்றி இருக்கிற கிராமங்களில் உள்ள எல்லா முதியர்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே தமிழகம் முழுவதிலும் உள்ள முதியர்களை சுவாமி உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே இந்தியா தேசம் முழுவதிலும் இருக்கிற முதியர்களை சுவாமி உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே இதுவரையிலும் கர்த்தாவே நீ நடத்தினீரே அதற்காக உமக்கு சோத்திரம் கர்த்தாவே நான் உங்களை ஏந்துவேன் சுமப்பேன் பாதுகாப்பேன் வழிநடத்துவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே அதற்காக உமக்கு சோத்திரம் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரும் நடத்தினீரே சுவாமி அதற்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே இந்த வேளையிலே சுவாமி இந்த வசனம் சொல்வது போல கர்த்தாவே முதியவர்களுக்கு கர்த்தாவே அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் கிரீடம் என்று சொன்னீரே அதற்காக உமக்கு சோத்திரம் நந்தி நந்தி ராஜா எங்கள் பேரன் பேச்சுகள் கர்த்தாவே எங்களுக்கு கிரீடமாக கொடுத்தீரே அதற்காக உமக்கு சோத்திரம் நந்தி நந்தி ஆண்டவரே எங்கள் பேரன் பேச்சுகளை சுவாமி உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே எங்களுக்கு கிரீடமாக கொடுத்த பிள்ளைகளை சுவாமி உடைய பாதத்தில் அந்த நாளில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் சுவாமி வருங்காலத்தில் கர்த்தாவே இந்த சபைக்கு தூண்களாக விளங்க சாட்சியாக இருக்க உடைய ஊழியர்களை செய்ய மற்ற மக்களுக்கு சுவாமி உண்மை வெளிப்படுத்த கர்த்தாவே அந்த பிள்ளைகளை நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டுமா கஞ்சிரோம் சுவாமி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே அது மாத்திரமல்ல ஆண்டவரே உடைய வசனம் சொல்லும்போது கர்த்தாவே முதிர் வயதிலும் நீங்கள் கனி தந்து புஷ்டியும் செழுமையுமாக இருப்பீர்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே எங்கள் செழுமையாக வைத்திருக்கிறீர்கள் சுவாமி அதற்காக உமக்கு சோத்திரம் நன்றி நன்றி ஆண்டவரே அது மாத்திரமல்ல கர்த்தாவே முதியவர்களில் பலர் சுவாமி பலவீனத்தால் இருக்கிறார்கள் சுவாமி படுக்கையில் இருக்கிறாங்கள் கர்த்தாவே அப்படிப்பட்ட முதியவர்கள் சுவாமி நீங்கள் ஏந்துங்கப்பா பாதுகாத்து கொள்ளுங்கப்பா அவங்களுக்கும் மெய் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தாவே நீங்கள் கொடுத்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் கெஞ்சிரோம் சுவாமி இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே திரும்பவும் தாழ்த்தி சுவாமி உடைய பாதத்தில் எங்களையும் கர்த்தாவே எல்லா முதியவர்களோட பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே நீங்களே பொறுப்பேற்று நடத்துங்க சுவாமி நீங்களே ஆசீர்வதிங்க ஆண்டவரே இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன் ஜெபிப்போம் கிருபை உள்ள ஆண்டவரே பரிசுத்த பிதாவே பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரே உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நீர் கிருபையாய் கொடுத்த ஆண்டவரே ஆயுசு நாட்களுக்காக எங்கள் திருச்சபையிலே இருக்கின்ற அநேக பெரியவர்களுக்காக இந்த கிராமத்திலே இருக்கின்ற மக்களுக்காக முதியவர்களுக்காக இந்திய தேசத்திலே இருக்கின்ற முதியவர்களுக்காக இந்த முதியவர் தினத்திலே நன்றியோடு 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 எல்லாருக்கும் நீர் பாராட்டியிருக்கிற நன்மைகளுக்காக சுகபலன் ஜீவனுக்காக நன்றி செலுத்துகின்றோம் விசேஷமாக கர்த்தரை தேடுகின்ற மக்களுக்கு எல்லா ஆசீர்வாத நன்மைகளும் சந்ததி சந்ததியாய் கிடைக்கும் என்ற உம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தை கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம் வேதத்தின் மூலமாக ஒரு மோசேயை கொண்டு ஒரு ஆபிரகாமை கொண்டு ஆண்டவரே இன்னும் எவ்வளவோ முதியவர்களை கொண்டு திருச்சபைகளையும் ஆண்டவரே திருச்சபை மக்களையும் நாட்டின் மக்களையும்
சமாதானமாய் வழி நடத்தினீரே, அப்படிப்பட்ட முதியவர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுதும் எங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முதியவர்களுக்காக, வாழ்ந்து நற்காரியங்கள் செய்த முற்பிதாக்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். அவ்வண்ணமாக எங்கள் திருச்சபையிலே ஆண்டவரே, வயதான அநேகர், இந்த நாளில் இருக்கின்ற மக்கள், மறைந்த மக்கள், உமக்காக செய்த அநேக காரியங்களை, நற்கிரிகைகளை உமக்கென்று பாராட்டின சாட்சியுள்ள வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் கர்த்தர், நீர் என்றென்றும் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கின்றீர். விசேஷமாக முதிர் வயதிலும் அவ்வண்ணமாக தாங்கி வழிநடத்தி கொண்டு வருகிறீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் பாராட்டுகிற ஆசீர்வாத நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து உமக்கு நன்றி செலுத்தும்படியாக ஆண்டவரே, விசேஷமாக எல்லா மக்களுக்காகவும், விசேஷமாக திருச்சபை மக்களுக்காகவும் ஜெபிக்கும்படியாக முதியோர்களை வைத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த முதியோர் ஞாயிறு அன்று அவ்வண்ணமாக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும்படியாக, துதிக்கும்படியாக, நன்றி செலுத்தும்படியாக இந்த ஆராதனையிலே நீர் கொடுத்திருக்கின்ற இந்த மாபெரும் சலாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜபத்தை கேட்டு ஆண்டவரே, முதியவர்களுக்காக, அவர்களுடைய சந்ததி ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரமும் துதியும் சேர்த்து ஏறெடுக்கின்றோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து தொடர்ந்து பெரியவர்களையும் குடும்பத்தின் மக்களையும் உம்முடைய பரிசுத்த சித்தத்தின்படியாக வழிநடத்தி காத்து கொள்ள வேண்டும் என்று இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, சிறப்பாக இந்த முதியோர் ஞாயிறிலே இந்த வழிபாட்டிலே பங்கு கொண்ட அத்தனை முதியவர்களையும் ஆண்டவரே, எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஏனைய முதியவர்களையும், உலகம் முழுவதும் இருக்கிற எங்கள் மூத்தவர்களை, பெற்றோரை இந்த வேலைகளிலே நான் நினைவு கூர்ந்து உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, முதியோரின் ஞானம் குடும்ப வாழ்வு மட்டுமல்ல, திருச்சபை வாழ்வில் மட்டுமல்ல, சமூக வாழ்வில் எவ்வளவு அது பொருள் நிறைந்தது. அவருடைய வாழ்வு, அவருடைய சாட்சியான அனுபவங்கள், அவருடைய முதிர்ச்சியான அனுபவங்கள், நீர் அவர்களுக்கு திருமறை வழியாக கற்றுத்தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. இந்த நாட்களிலே எங்கள் மூத்தவர்களுக்கு வேண்டிய சரீர சுகபலனை மட்டுமல்ல, தீர்க்காயசையும் என் ஆண்டவர் கட்டளையிட்டு தொடர்ந்து நீர் அவர்களுக்கு இருக்கு தந்திருக்கிற ஞானம், உம்முடைய நிறைவான பலன், இந்த நாட்களிலே திருச்சபை வாழ்விலே அவர்கள் செய்து வருகிற ஆசீர்வாதங்கள், அவர்கள் மூலமாய் நாங்கள் பெற்று வருகிற நன்மைகளுக்காக நன்றி. தொடர்ந்து கனப்படுத்தும் ஆசீர்வதியும் பாதுகாத்து கொள்ளும் மேற்பிரேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் தயவுள்ள ஆசீர்வாதத்திற்கு நம்மை தாழ்த்துவோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய நிறைவான ஆசீர்வாதம், சிறப்பாக இந்த முதியோர் ஞாயிறு வழிபாட்டிலே பங்கு கொண்ட தம்முடைய அடியார்களோடும், திருச்சபையில் உள்ள ஏனைய பெற்றோரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் ஆண்டருடைய அன்பு மரலும் ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன்.
ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. கர்த்தருங்களோடு இருப்பாராக, அவர் முதாவலும் இருப்பாராக. சமாதானத்தோடு இருக்கிற இடத்துல தங்கியிருப்போம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமே. காட் பிளஸ் யூ ஆல்.